சொல்லுங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டாக்டரே எப்படி இருக்கேன்னு கேக்குற மொத ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களை தெரியுமே, அத மறந்துடாதீங்க. இருந்தாலும் உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க என் கூட பேசுறல, அதுவே பெரிய விஷயம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? உங்க மாட்டு பொண்ணு பார்வதி இருக்கால, அவ நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா? ஆமா தெரியும், நான் தான் காலையில அங்க டிராப் பண்ணேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்களே ஒரு பொண்ண பார்த்து உங்க பையனுக்கு கட்டி வச்சிருந்தா கூட பார்வதி மாதிரி ஒரு நல்ல மாட்டு பொண்ணு உங்களுக்கு அமைஞ்சிருக்கவே மாட்டா. இந்த காலத்துல மாமியார மதிக்கிற மாட்டு பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பால இருக்கு. ஆனா உங்க மாட்டு பொண்ணு பாரு, உங்க மேல பக்தி எல்லாம் இருக்கா? ஆனா என் மாட்டு பொண்ணு இருக்காளே, மூஞ்சிய பார்த்து முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டா. ஆனா என்ன பத்தி மட்டும் எல்லார்கிட்டயும் குறையா சொல்லிட்டே இருப்பா. ஆனா உங்க மாட்டு பொண்ணு பாரு, உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கா, என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு உன் மாமியார் உன்னை கொடுமைப்படுத்துறாளா நான் கேட்டேன், அவ்வளவுதான். அச்சோ, கோவப்பட்டு என்ன உண்டு இல்லன்னு பண்ணிட்டா? மாட்டு பொண்ணு நல்லவளா இருக்காளேன்னு சொன்னேன். பார்வதி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் மருமகன் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பார்வதி உங்க டிரைவரோட பொண்ணுங்கிற உண்மையை மறைக்கவே இல்ல. அதே நேரத்துல உங்களையும் விட்டே குடுக்கலையே. பார்வதி உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் மனப்பூர்வமானது. நான் இப்ப உங்களுக்கு எதுக்கு போன் பண்ணேன்னா, பார்வதி உங்க மாட்டு பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் கேட்டப்ப கூட அவ சொல்ல தயக்கம் காட்டுனா. அப்புறம் இங்க நர்ஸ் இருக்காளே, அவ சொல்லிதான் எல்லாமே நான் தெரிஞ்சுட்டேன். உங்க மாட்டு பொண்ணு காட்டின தயக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இடைவெளி இருக்குமோன்னு தோன்றது. நீங்க அந்த இடைவெளியை கொஞ்சம் குறைக்க பாருங்களே. எந்த தயக்கமும் இல்லாம பார்வதி உங்களோட மாட்டு பொண்ணுன்னு பார்வதி சொல்லணும், அப்பதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கமே இருக்கும். ஏதோ என் மனசுல தோணுனத நான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அகிலா. மாட்டு பொண்ணு நல்லவளா இருக்காளேன்னு சொன்னேன். சரிங்க கிரிஜா. எனக்கு பேஷன்ஸ் அதிகமா, நான் ரொம்ப பிஸி. போனை கட் பண்ணிடவா? நெக்ஸ்ட். தயக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இடைவெளி இருக்குமோனு தோன்றது. நீங்க அந்த இடைவெளியை கொஞ்சம் குறைக்க பாருங்களேன். நீ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிப்போ. என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பார்வதிய பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. மா பார்வதி அவ பாத்துப்பா, நான் பிரசன்டேஷனுக்கு ரெடி ஆகணும்ல. 2 மணிக்கு பிரசன்டேஷன் வேற இருக்கு. நான் தனோன்னு இந்த பிரசன்டேஷன் பண்ண சொன்னேன், ஆனா இப்ப நான் தான் சொல்றேன். நீ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிப்போ, பார்வதிய பாரு. பிரசன்டேஷன் தோ அருண் பாத்துப்பான்.
அம்மா, லாஸ்ட் டைமா நம்ம பண்ண பிரசன்டேஷன் கொஞ்சம் சொதப்பிருச்சுமா. இந்த டைம் ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுமா? ஏண்டா அருண், ஒரு தடவை சக்சஸ் ஆகலனா அடுத்த தடவை சக்சஸ் பண்ண முடியாதா? நீ என்ன சொல்ற, உனக்கு மேல கான்பிடன்ஸ் இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதி எதிர்பார்த்துட்டு இருப்பியா நீ? ஆதி பார்வதிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம். பிரசன்டேஷன் நீ பண்ற, ரெடி ஆயிக்கோ. ஆதி, ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு. மா, பார்வதிக்கு பெருசா அடிபடலமா, சின்ன காயம்தான். பார்வதி தனியா கூட இல்ல, அவங்க அப்பா கூட இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் எனக்கு போன் பண்ணாங்க ஆதி. டாக்டர் கால் பண்ணாரா? என்னமா சொன்னாங்க? பார்வதிக்கு ஏதாவது சீரியஸா? அதிகமா இருக்காமே. நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பாரு. சரிமா. அருண், பாத்துக்கோடா. சரி ப்ரோ. நீ என்ன நின்னு யோசிச்சிட்டு இருக்க? அம்மா, சீக்கிரமா பிரசன்டேஷனுக்கு ரெடி ஆகு. ஓகேமா. குட். அம்மாவே சொல்லிட்டாங்க, கண்டிப்பா அந்த தடவை சக்சஸ் பண்ணி ஆகணும். பார்வதி, மாப்பிள்ள லைன்ல இருக்காருமா? ஹலோ மாமா. எங்க இருக்க பார்வதி? செக்அப் போயிட்டு இருக்கு மாமா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. இல்ல, டாக்டர் அம்மா கால் பண்ணி உன் கால்ல இன்ஜரியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னாச்சு பார்வதி? இந்த டாக்டர் எதுக்கு அம்மாக்கெல்லாம் போன் பண்ணாங்க? ஹலோ பார்வதி. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அந்த டாக்டர் ஒரு லூஸ். இன்ஜுரி அதிகமா இருந்தா கால் வலி இருக்கும்ல, நடக்க முடியாதுல்ல. டாக்டர் அப்படி எல்லாம் பேச கூடாது பார்வதி. நீ ஹாஸ்பிடல்ல இரு, நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க ஹாஸ்பிடலுக்குலாம் வரவேணாமா? அம்மா தான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நீங்க அந்த மீட்டிங் பாருங்க மாமா. என்ன, நான் பாத்துக்கறேன். இன்டர்நேஷனல் கம்பெனி பிரசன்டேஷன் பண்றதுக்காக தான் ஆபீஸ்க்கு அம்மா என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்ததும் பிரசன்டேஷன் அருண் பாத்துக்கிட்டோ, நீ ஹாஸ்பிடல் போய் பார்வதியை பாத்துட்டு வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த டாக்டர் இதுக்கு தேவையில்லாத வேலையில பாக்குறாங்க. ஹலோ மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு திரும்பி போய் பிரசன்டேஷன் பாருங்க, அதுதான் முக்கியம். என்ன, நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் அம்மா கிட்ட இததான் சொன்னேன் பார்வதி. பார்வதி அவளை பாத்துப்பா, நான் பிரசன்டேஷன் பண்றேன்னு. ஆனா அம்மா தான் கட்டாயப்படுத்தி என்ன ஹாஸ்பிடல் போக சொல்லி அமுச்சு வச்சிட்டாங்க. இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன் பார்வதி, நீ அங்கே இரு. எனக்கு ஒண்ணுமே இல்ல மாமா, நீங்க முதல்ல போய் பிரசன்டேஷன் பண்ணுங்க, அதான் இப்ப முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம் பார்வதி. நான் ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டேன், தோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். மாமா, நான் சொன்ன கேட்க மாட்டேன். மாமா, கட் பண்ணிட்டாரா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாக்டர் அம்மாவுக்கு போன் பண்ணதுனால தான். இவங்களால தான் எல்லா பிரச்சனையுமே. உங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்பா.
இந்த போன் வச்சுக்கோங்க. அம்மா நான் வரட்டும். நான் இதோ வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. அப்போ நீயும் உன் புருஷனும் இப்ப ஒன்னா இல்ல, பிரிஞ்சுட்டேள், அப்படிதானே? ஆமா டாக்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அம்மா இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேளோ? இன்னும் இல்ல டாக்டர். ஐயோ என்ன இன்னும் இல்லன்னு சொல்ற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹைகோர்ட்ல லாயரா இருக்கா, நான் அவ நம்பர் தரேன், வேணும்னா அவகிட்ட நானும் உனக்கா பேசுறேன். நீ உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடு, அதான் உனக்கு நல்லது. பார்வதி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் பேஷண்ட் பாத்துட்டு இருக்கேன்ல, அப்புறமா கூப்பிடுறேன். கோ 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 கோ. என்னோட வக்கீல் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவ டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவ கண்டிப்பா சீக்கிரமாவே சட்டப்படி உன் புருஷன் கிட்ட உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவா. எனக்கு பொம்னாட்டிகள் யாரும் கஷ்டப்படவே கூடாது, அதனாலதான் உனக்கும் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு இப்ப அகிலாமாக்கு போன் பண்ணீங்க? பார்வதி நான் ஒரு டாக்டர். ஆமா பெரிய டாக்டர், டாக்டர் மாதிரியே நடந்துக்கறீங்க. வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியா டெஸ்ட் பண்றது விட்டுட்டு நல்லவங்க மாதிரி பேசி அவங்க மனசு கெடுக்கறீங்க. ஏங்க இந்த டாக்டர் கிட்ட எல்லாம் இனிமே வராதீங்க, வந்தா உங்க நோயெல்லாம் குணமாகாது, ஐயோ உங்க குடும்ப வாழ்க்கை தான் வீணா போயிடும். ஐயோ போங்க, இங்க இருந்து போங்க, நீங்க போங்க, போங்க. பார்வதி இதெல்லாம் ரொம்ப அதிகம், முதல்ல அந்த ராட கீழே போடு, எதுவரை நம்ம பேசி தீர்த்துக்கோமே. முடியாது, என்னத்த பேசி தீக்கிறது? அகிலாமா கிட்ட போன்ல நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க, அதனால்தான் அம்மா உடனே ஆபீஸ்ல இருந்து மாமாவை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. மாமா என்ன பாக்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ, உன் ஆத்துக்காரர் உன்னை பாக்க வர்றது நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்னத்துக்கு என்னையும் பயமுறுத்துற? நொட்டு மொட்டையில நச்சுன்னு போட்டுருவ. ஐயோ பாரு, இந்த பாரு அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஆபீஸ்ல முக்கியமான பிரசன்டேஷனை விட்டுட்டு மாமா என்ன பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு, எல்லாம் உங்களால தான். பார்வதி பார்வதி, இங்க பாரு நான் சொல்றது கேளு. இவன் அப்படி உளறி தள்ளுறேன் பாரு, நான் உன் மாமியார்கிட்ட எதுவுமே தப்பவே சொல்லல, உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப ஹையா ஹையா தான் சொன்னேன். மாமா பார்வதி எங்க உள்ள இருக்கா மாப்ள? இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க என்ன என்ன பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்றது? என்ன பத்தி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப உங்களால மாமாவால பிரசன்டேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு, அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி வாங்க பாருங்க. என்ன விடு, நீ முதல்ல சொன்னா கேளு. நீ ஐயோ விடுங்க மாமா, விடுங்க, நீங்க தள்ளுங்க. நீங்க பிரசன்டேஷன் பண்ண முடியாதது காரணமே இந்த டாக்டர் தான், தள்ளுங்க. விடுங்க மாமா, விடுங்க, தள்ளுங்க. சொன்னா கேளுங்க மாமா, விடுங்க மாமா, சொன்னா கேளு. மாமா விடுங்க, விடு மாமா, என்ன விடுங்க மாமா, விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். மாமா பார்வதி, விடு மாமா, விடு மாமா, சொன்னா கேளு பார்வதி, விடு. டாக்டர் ஐயோ விடுமா, விட மாட்டேன், விடு விடுன்னு சொல்றேன். விடுமா, வேண்டாம்ப்பா, விடுமா, விடுமா, முதல்ல நீ கையெடு, விடு விடு விடுமா. சாரி டாக்டர், நீ ஒரு லூஸ் டாக்டர். லூஸ் லூஸா? அப்படியே சொன்னது லூஸ் லூஸ். விடுமா, என்ன பண்ணிட்டு தெரியும். பார்வதி சாரி டாக்டர். பரவால பரவால, என்ன மாமா லூஸ் டாக்டர்னு சொல்லிட்டு நீங்க சாரி என்னட்டீங்க? இன்னும் பேசப்படாது, கூடி வாங்க சார். சாரி டாக்டர், போங்க வா, முதல்ல வா. நீ என்ன மாமா, நீங்க அந்த லூஸ் இன்னைக்கு ஒரு வழி பண்ணலாம் நினைச்சேன். இருக்கு உனக்கு. ஓஹோ
சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவா பெரியவா, அது கரெக்டா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல என் உயிர் போய் திரும்பி வந்துடுத்து. நேக்கு பிபி எல்லாம் ஏறி விடுத்தேன். நர்ஸ் கொஞ்சம் பிபி செக் பண்ணுமா? மாமா பேசிட்டு வர. மாமா நான் கீழே போய் பேசிக்கலாம் வா. போமா போ. லூஸ் டாக்டர் சும்மா இருங்க மாமா. பொறுமையா இருக்கு வா. பாத்து மாமா என்ன விடுங்க. அட என்ன விடுங்க மாமா. அந்த லூஸ் டாக்டர் எனக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். லூஸ் டாக்டர் நீயே சொல்ற. லூஸ் கூட சண்டை போட்டா உன்னி லூஸ் தானே சொல்லுவாங்க. பேசாம வா. மாமா பார்வதி மாப்பிள்ள தான் சொல்றாருல, கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படி பா அமைதியா இருக்க முடியும்? பிரசன்டேஷன் பண்றதுக்காக அம்மா மாமாவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த லூஸ் மாமா பிரசன்டேஷன் பண்ண முடியாம பாதியிலே திரும்ப வர வச்சிருச்சு. அந்த டாக்டர் மேல எனக்கு கோவம் கோவமா வருது. என்ன விடுங்க மாமா. அந்த டாக்டர் இனிமே யாருக்கும் போன் பண்ண கூடாது. ஏய் இங்க வா. டென்ஷன் ஆகாத பார்வதி, கொஞ்சம் அமைதியா இரு. வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வேணாம் வீட்டுக்குல வேணாம் மாமா. ஆபீஸ்க்கு போலாம். ஆபீஸ்கா? நீங்க போய் பிரசன்டேஷன் பண்ணுங்க மாமா. அம்மா தான் அருணை பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நான் போய் பிரசன்டேஷன் பண்றது? வா நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தான் மாமா. அம்மா நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, உங்களை ஆபீஸ் கூட்டிட்டு போனதே அதுக்காக தானே. அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் மாமா. வாங்க ஆபீஸ்க்கு போலாம். என்னமாமா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். சரி வா போலாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல மாமா நீங்க உட்காருங்க, நான் ஓட்டுறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க சாவியை கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன். அட வாங்க மாமா.